நண்பர்களே வணக்கம். நம் தற்போது பார்க்க போவது என்னவென்றால், முடி உதிர்தல், நரைத்து போதல் மற்றும் சூடு அதிகமாக இருத்தல் போன்ற சூழ்நிலையில் இருக்கும்போது நாம் இயற்கை முறையில் இருக்கக்கூடிய அரைப்பை தலையில் தேய்த்து குளிப்பதன் மூலம் இதை எளிதில் இதிலிருந்து எளிதாக விடுபட முடியும். அரைப்பு செடி மரம் என்பது வேலி மற்றும் ரோடு மற்றும் காடு பகுதிகளில் அதிகமாக வளரும். பட் மழை அதிகம் உள்ள பகுதிகளில் இது வளராது. இதை அரப்பு இலையை பறித்து ஒரு 2 அல்லது 1/2 கிலோ அல்லது 1 கிலோ என்ற முறையில் இதை பறித்து நன்றாக வெயிலில் வைத்து காய வைத்து கொள்ள வேண்டும். வெயிலில் காய வைக்கும் முன் அந்த இலையில் உள்ள குப்பை மற்றும் தண்டு பகுதிகளை நீக்கிக் கொள்ள வேண்டும். பிறகு 2 அல்லது 3 நாட்கள் நன்கு வெயிலில் வைத்து அல்லது மொட்டை மாடிகளில் வைத்து நன்றாக காய வைத்து அதில் உள்ள 3 நாட்கள் காய்ந்தவுடன் அதை நன்கு உள்ள சிறு சிறு தண்டுகளையும் நீக்கி சுத்தமான முறையில் எடுத்து அதை மிக்சி ஜாரில் அல்லது அரியில் உள்ள அரைப்பானில் கொடுத்து நன்றாக அரைத்து கொள்ள வேண்டும். அரைத்த போதை வெயில் மற்றும் ஈரப்பதம் படாமல் ஒரு பாத்திரத்தில் வைத்து நன்றாக முடித்து வைத்து கொள்ள வேண்டும். தேவைப்படும் போது 2 அல்லது 1 ஸ்பூன் எடுத்து சற்று தண்ணீரில் கலந்து தலையில் தேய்த்து குளிப்பதன் மூலம் நமக்கு ஒரு முடி உதிர்தல், பொடுகு வருதல், நரைத்தல், வெப்பம் சார்ந்த சூழ்நிலை மற்றும் கண் குளிர்ச்சி மற்றும் உடல் குளிர்ச்சி ஏற்படுகிறது. ஆகையால் நாம் இயற்கை முறையை பயன்படுத்துவதன் மூலம் வேதிப்பொருளான ஷாம்பு மற்ற பொருள்களை பயன்படுத்தி அதனால் வரக்கூடிய சைடு எஃபெக்டை தவிர்க்க இயலும். நண்பர்களே, இந்த இயற்கை முறை மருத்துவம் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும், நியூ தாட்ஸ் சேனலை லைக் செய்யவும். நன்றி.